السلام عليكم ورحمة الله وبركاته. மனிதர்களை அல்லாஹ் ஷைத்தானுடைய சிந்தனையையும் மலக்குகளுடைய நல்ல சிந்தனைகளையும் கலந்த நிலையில்தான் நம் அனைவரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நாம் இந்த ரெண்டு சிந்தனையில் ரெண்டு வகையான போராட்டத்தில் எதை நாம் செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சோதனையில் வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறது தான், அதை வச்சு தான் நம்முடைய மறுமை வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. ஷைத்தான் கெட்ட தீய காரியங்களின் பக்கம் நம்மளை தினசரி அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை இழுத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் அவன் அல்லாவிடத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிற வாங்கிட்டு வந்திருக்கிற வாக்குறுதி. இறுதி வரைக்கும் அவங்களோடு நான் போராடுவேன், அவங்கள நான் வழிகெடுப்பேன், அவங்க செல்லக்கூடிய எல்லா வழிகளையும் அமர்ந்து அவங்கள நான் நரகத்திற்குரியவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு அவன் அல்லாவிடத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறான். அதற்கான போராட்டம் ஒவ்வொரு நிமிடமும் நடந்துக்கிட்டே இருக்கும். அது அதை வெல்வதற்காக அதை முறியடிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் மலக்குகளுடைய சிந்தனைகளை இன்னொரு புறத்தில் கொடுத்து அதிலிருந்து நம்மளை மீண்டு வர்றதுக்கான ஏற்பாட்டையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருக்குறான். அப்போ இப்போ இந்த மாதிரியான ரெண்டு போராட்டங்களில் நாம் சரியாக இருக்கணும், மலக்குகளுடைய நல்ல சிந்தனைகளின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும், தீமைகள்லேருந்து தவறுகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நேர்மையாக ஒழுக்கமாக நாணயமாக இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடியவங்களா எல்லா காரியங்களையும் சரியாக செய்யக்கூடியவங்களா நம்ம மாறணும் அப்படின்னா, அப்பப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல சிந்தனைகளை புதுப்பிக்கக்கூடிய சில வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி சைத்தானுடைய காரியம்தான் மிகச்சு போயிடும். ஏன்னா உலகம் வந்து இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய மனம் என்பது இச்சைகளால் மன விருப்பங்களால் சூழப்பட்டிருக்கிறது. எதுவெல்லாம் விருப்பத்திற்குரியதாக இருக்குதோ, எதுவெல்லாம் அப்போதைக்கு நமக்கு அற்பமான சந்தோஷங்களை வழங்குதோ அந்த மாதிரியான வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிடுவோம். அதிலிருந்து நம்ம மீண்டு இந்த பக்கம் வர்றதுங்கிறது ஒரு போராட்டம். சைத்தானுடைய அந்த இழுப்பிலிருந்து நாம் மீண்டு நல்ல வழியில் திரும்புறது, நல்ல சிந்தனைக்கு மாறுறதுங்கிறது அது எளிதாக நடக்காது. கெட்டவனாக மாறுறது, கெட்ட சிந்தனைக்கு போகிறதுங்கிறது எளிதானது, அது நடந்துக்கிட்டே இருக்கும். சைத்தான் எழுதுக்கிட்டே இருப்பான், அவன் கூட போய் மறுமையில் கூட அவன் சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒகால சைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ் வாதக்கும் வாதல் ஹக்கி வாத்துக்கும் அகலப்துக்கும் ஒமா கானலியா அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜபுத்தும் லீ. சைத்தான் நாளைக்கு மறுமையில் தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து சொல்லுவானா, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அவன் உண்மையைத்தான் வாக்களித்தான், நான் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் நான் உங்களுக்கு மாறு செஞ்சிட்டேன், ஆனால் அதுக்காண்டி என்ன நீங்கள் திட்டாதீங்க, இல்லை அந்த அவுத்துக்கும் நான் என்ன செஞ்சேன், உங்களை அழைத்தேன் தவறுகளின்பால் தீமைகளின்பால் உங்களை நான் கூப்பிட்டேன், ஃபஸ்தஜபு தும்லி எனக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, பலா தழுவூனி வலுவும் அன்புசக்கும், அதுக்காக என்ன நீங்கள் திட்டாதீங்க, உங்களை நீங்களே திட்டிக்குங்க, நான் அழைச்சோம்னா நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் சிந்திக்க வேண்டியதானே, நீங்கள் நேர்வழியில் உறுதியாக இருக்க வேண்டியதானே, அதனால் என்ன திட்டாதீங்க, உங்களை திட்டிக்கிங்க அப்படின்னு மறுமையில் ஷைத்தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஆல்ரெடி ஞாபகப்படுத்திட்டான். அப்போ இந்த மாதிரி ஷைத்தானுடைய அழைப்பு 24 மணி நேரமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த நம்ம அதை அனுபவிக்கவும் செய்கிறோம். குறிப்பாக ஒழுக்கம் கெட்டு போவதற்கான சூழல் எல்லா இடங்கள்லையும் பரவி கிடக்கிறது. நம்ம மொபைலில் திறந்தால் அதுதான் நிறைஞ்சு கிடக்கிறது, போஸ்டர்களில் அதான் இருக்கிறது, பத்திரிகைகளில் அதான் இருக்கிறது, ஒரு குடும்ப பிரச்சனை அது இதுன்னு எதை பேசினாலும் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நம்முடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு சூழல் திறந்து கிடக்கிற நேரத்தில் நாம் ஒரு நெருக்கடியான அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் உட்கார்ந்துருக்குறோம். ஒரு வியாபாரம் தொழில்துறை அப்படின்னு போய் உட்கார்ந்துருந்தோம்னா நம்முடைய நாணயத்தை விலை வாங்குகிற அந்த மாதிரியான சூழல் தான் வியாபார சூழல் முழுவதும். பொய் பேசாமல் ஏமாத்தாமல் மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியங்கிற ஒரு சூழல் உலகம் முழுவதும் உண்டாயிருக்கிறது. எந்த அளவுக்கு உண்டாயிடுச்சுன்னா பொய்யெல்லாம் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம மக்களே கேட்கிற அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமாகி போயிருக்கிறது. அப்போ எல்லா சூழலும் நம்மளை வழிகெடுப்பதற்கான வாசல் திறந்திருக்கிற தருணத்தில் இதிலிருந்து நாம் மீண்டு நாம் நல்லவங்களாக ஒழுக்கமுள்ளவங்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அவ்வப்போது இந்த மாதிரி அறிவுரைகள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்முடைய மனதை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற விஷயங்களில் நம்ம நேரத்தை கொஞ்சம் செலவழித்தா மட்டும்தான், யார் செலவழிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் வாழ முடியும். யார் அதில் அக்கறை காட்டலையோ அவங்களால கண்டிப்பாக இந்த நெருக்கடியிலிருந்து சைத்தானுடைய அழைப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவே முடியாது. இப்போ நம்மளை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் மார்க்கம் சொல்லுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்,
இந்த மாதிரி நம்மை விட்டு பிரிந்து விட்டவர்கள் மரணித்து விட்டவர்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை சந்திப்பது அந்த ஜனாசாக்கள்ல போய் பின்தொடர்ந்து செல்வது அந்த அடக்கஸ்தலத்தில் பங்கெடுக்கிறது அடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது இந்த மாதிரியான மரணங்கள் குறித்த மரண வீடுகளுக்கு சென்று வருவது மரணம் சார்ந்த விஷயங்கள்ல பங்கேற்பது உங்களை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற ஒரு அம்சம் அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. எத்தனையோ வழி இருந்தாலும் இது ரொம்ப இலகுவான வழி, ரொம்ப சிறந்த வழி. ஏன்னா நமக்கு நெருக்கமான வட்டத்தில் ஊர் உலகத்தில் எவ்வளோ பேர் மரணிக்கலாம், அதையெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல 100 பேர் மரணம்னு இப்போ செய்தி படித்தா கூட ஐயோ 100 பேர் இறந்துதாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா அது தூரத்தில் உள்ளவங்க, அவங்களோட நம்ம பழகலை, நெருக்கமாக இல்லை. அவங்களுடைய இறப்பு என்பது நமக்கு எந்த வகையிலும் ஒரு இழப்பாக இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நம்முடைய உறவுகளில், நமக்கு அரு நெருக்கமானவங்களில், நம்ம தெருவில், நம்ம நண்பர்களில், நம்ம யாரோடு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி மனிதர்களிடத்தில் இறப்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அதை நம்மளை பாதிக்கும். இப்போ அந்த மாதிரி நேரங்கள் நம்மளை பாதிக்குங்கிற நம்மளை தெரியும் பொழுது அதான் மார்க்கம் சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அந்த மரண வீடுகளுக்கு போங்க, அது உங்களுக்கு நன்மையை தரும். மரணத்தை ஜனாசாவை தூக்கிட்டு போங்க, உங்களுக்கு நன்மையை தரும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. ஃபஸூருல் குபூர், மரணமே நிகழாவிட்டால் கூட அந்த மரண எண்ணத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிற கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வாங்கங்கிறாங்க. கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல காரியம், ரொம்ப சிறந்த காரியங்கள்ல ஒண்ணு. நம்மளை பண்படுத்து கபிரிஸ்தானுக்கு போறதுங்கிறது கபிரிஸ்தான்ல முல்லை வெட்டுறதுக்கும் செடி கொடி நட்டுறதுக்கும் அதுக்கு போக சொல்லலை ரசூலுல்லாஹ். அதுவெல்லாம் செய்ய வேண்டிய வேலை தான். ஆனா அதை தாண்டி மார்க்கம் எதுக்காக வேண்டி போக சொல்லுதுன்னு கேட்டா, மரண சிந்தனையை உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்காக நீங்கள் கபிர்ஸ்தானுக்கு போங்க. ஃபஸூருல் குபூர், கபர்களை சந்தியுங்கள். அது எந்த கபராக வேணாலும் இருந்துட்டு போகலாம். முஸ்லீம்களுடைய கபராக இருந்தால் இவங்களுக்காக வேண்டி நம்ம வந்து துவா செய்வோம். முஸ்லீம் அல்லாதவருடைய கபர்களாக இருந்தால் துவா செய்ய முடியாது, பிரார்த்திக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய உள்ளத்தில் அது பயத்தை தரும். போய் ஒரு 5 நிமிஷம் நின்று தனிமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பத்தி கற்பனை பண்ணுங்க. அங்க நமக்கு அருகாமையில நம்ம உறவுகள்ல யாரெல்லாம் நட்பு ஓட்டத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக அவங்கள பத்தியான நினைவு வரும். அவங்க எப்படி இருந்தாங்க, நம்மளோடு இப்படி வாழ்ந்தாங்களே, ஊர்லயே ஒரு பெரிய முக்கியஸ்தரா இருந்தாங்களே, மக்களால் அறியப்பட்டவங்களா இருந்தாங்களே, நல்ல ஒரு பெரிய வாழ்வு வாழ்ந்தாங்களே, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் அடங்கி போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்ற அந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படும். இப்போ நம்ம வாழ்க்கையை ரொம்ப பெருசாக நினைக்கிறதுனால தான் இதை எப்படியாவது அனுபவிச்சிடணும்னு ஏமாத்துறதுலேருந்து, பொய் பேசுறதுலேருந்து, அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறதுலேருந்து, அல்லாஹ் மறந்து வாழ்றதுலேருந்து எல்லாம் என்ன காரணம், எல்லாம் அந்த உலகம் ரொம்ப பெருசு, இதை எப்படியாவது ஆண்டு அனுபவிச்சு பயங்கர பெரிய ஆளாக இருந்துடணும் அப்படிங்கிற உணர்வு தானே. இந்த உணர்வு அடிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்வு அற்பம்னு நமக்கு புரியும். அது எப்படி புரியும், கபிரிஸ்தானுக்கு வந்தால் நல்லாவே புரியும். கபிரிஸ்தானுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளை விட எல்லாம் கொடி கட்டி பிறந்தவர்கள் அதுக்குள்ளே அடக்கப்பட்டிருப்பாங்க. ஊரையே கட்டி ஆண்டவங்க பெரும்பெரும் தலைவர்கள், மன்னர்கள், அரசர்கள், மக்களால் அறியப்பட்டவங்க, உலகத்துக்கே அறிமுகமானவங்க, அப்படியானவங்களாம் அடக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அடக்கப்பட்டு அதை நினைக்கும் பொழுது எப்படி இருந்தால் எனக்கு ஒன்றுமே இல்லையப்பா, பார்க்கறதுவருடைய கண்ணு பார்க்கலையே, அவருடைய கையை வச்சு பிடிக்கலையே, அந்த கை எத்தனை பேர் அடிச்சிச்சு, அந்த காலை எத்தனை பேர் மிதிச்சிது, அந்த காலை வச்சு என்ன எத்தனை தூரம் நடந்தாரு, இன்னைக்கு அந்த காலு கை கண்ணு ஒண்ணுமே இல்லாம எல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போய் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சேன்னு நினைக்கும் பொழுது இவ்வளவுதான வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு தான் நான் இவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானு சொல்லிட்டு நம்முடைய உள்ளத்துல மரண பயம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம பண்படுவோம், நம்முடைய உள்ளம் பக்குவப்படும். நாம நேர்மையானவங்களா உண்மையானவங்களா மாறுறதுக்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தாயாருடைய கபிரிஸ்தானுக்கு போறாங்க, கபருக்கு போறாங்க, அடக்கப்பட்டிருக்கிற கபருக்கு போறாங்க. போய் அங்கே போனவுடனே ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறத பார்த்த உடனே சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் அழுகுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அழுக வரும்ல, என்னுடைய தாயாரை இழந்துட்டோம் அப்படின்ற அந்த எண்ணம் ஒன்று. அதை தாண்டி அவங்க முஸ்லீம் இல்லாமல் மரணிச்சிட்டாங்க, அல்லாஹ் நம்பாம மரணிச்சிட்டாங்க, அந்த கவலை இன்னொன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் அழுகிறார்கள். அந்த அழுகையினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை மக்களிடத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் என்னுடைய தாயாருக்காக, அன் அஸ்தகஃபிரலி உம்மி, என் தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு தேட என் இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். எல்லாம் என் அம்மாவுக்கு நான் மன்னிப்பு கேட்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடு, ஏன்னா அவங்க முஷ்ரிக்கா மரணிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்க முடியாது. நான் அவங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு நான் அல்லாவிடத்துல கேட்டேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கலை, எனக்கு அனுமதி வழங்கப்படலை. அதன் பிறகு என் தாயாருடைய கபரை சந்திப்பதற்கு, ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கொடு என்று நான் கேட்டேன். அதுக்கான அனுமதி எனக்கு வழங்கப்பட்டது.
சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஹுசூருல் குபூர் நீங்களும் கபர்களை சந்தியுங்கள் நீங்களும் கபர்ஸ்தானுக்கு செல்லுங்கள் இன்னஹா துதக்கிருல் மௌத் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் மரண சிந்தனையே அது உண்டாக்கும் மரண சிந்தனையை உண்டாக்குதுனா அது ஒரு பெரிய ஆசான் மணி கணக்கா உட்கார்ந்து நம்ம பாடம் நடத்துறமே பேசுறமே இந்த பேச்சு எல்லாம் இது மாதிரி பேச்சுக்கள் ஏற்படுத்தாத தாக்கத்தை நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து அது நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்தாத மாற்றத்தை ஒரு நாள் ஒரு நிமிடம் நீங்கள் கபிரஸ்தானிலே வந்து நின்று நிதானமாக சிந்தனை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் உள்ளத்திலே ஏற்படுகிற மாற்றம் நம்முடைய வாழ்விலும் பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு உண்டாயிடுச்சா நம்முடைய சமூகத்தை கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு அந்யோன்யமா எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தவறுகளை மன்னிச்சு இன்னைக்கு அதெல்லாம் நடக்கலையே ஏன் நடக்க மாட்டேங்குது எல்லாம் அந்த கர்வம் ஆணவம் அகம்பாவம் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு நம்ம சமூக உறவுகளை அதான் கஷ்டமாக்கி வச்சிருக்குது நம்முடைய குடும்ப உறவுகளை எது பிரச்சனையை ஏற்படுத்துது நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கிறதான புரிஞ்சு முஞ்சாய் சண்டையினுடைய முக்கியமான அம்சமா இருக்குது பெற்றோர் பிள்ளைகளுடைய சண்டையா இருக்கட்டும் அண்ணன் தம்பி சண்டையா இருக்கட்டும் ஊர் உறவுடைய சண்டையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகள்லையும் நான் பெரிய ஆள் இல்லப்பா நான் என்னைக்காவது போயிருவேன் இன்னைக்கு போயிரு அல்லது நீ போயிருவேன் நான் போயிருவோம் முந்தி போயிருவோம் அப்படின்ற உணர்வு வந்துச்சுன்னா நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு நிப்போமா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க இப்ப நான் வந்து இன்ன நாளைக்கு எங்க சகோதரர் ஒருத்தர் என்னை விட்டு பிரிய போறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் பல்செல்லாம் குறைஞ்சு போச்சுங்க இன்னொரு 10-12 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லிருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மனித அறிவுக்கு உட்பட்டு அதை தாண்டி அல்லாவுடைய கையில உள்ளது ஒரு மனித அறிவுக்கு உட்பட்டு இன்னும் ஒரு நாளிலோ 2 நாளிலோ எனக்கு நெருக்கமான என் சகோதரனோ உறவுகளோ மரணித்து விடுவார்கள் என்று தெரிந்தால் அவனோடு நான் எப்படி நடந்து கொள்வேன் அவன்கிட்ட போய் சண்டை போடுவான் யாராவது எந்த அறிவுள்ளவனா சண்டை போடுவானா எவ்வளவு இரக்கமா பாசமா அவன் என்ன வேணாலும் கேளு நான் தர்றேன்னு சொல்லுவோமா இல்லையா அவன் அவன் கடைசி நேரத்தை சந்தோஷமா ஆக்கிடுவோம்னு பாடுபடுவோமா இல்லையா அப்படித்தானே எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குது உண்மையில் அப்படித்தானே இருக்குது நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதானே அடுத்த நிமிஷம் இருப்பேனா இல்லையா தெரியாதுதானே அப்போ நமக்கு நம்ம அறிவுக்கு உட்பட்டு எது கன்ஃபார்மா தெரியுதோ அதனிடத்துல இரக்கமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நடக்கிறோம் மற்ற 6 விஷயத்திலையும் அந்த அன்பை காட்டலை அந்த நெருக்கத்தை காட்டலை அந்த பரிவை காட்டலை பாசத்தை காட்டலை சமூக ஒற்றுமையை காட்டலை நீயா நானா நான் அடிச்சுட்டு நிற்கிறோம் நான் உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறோம் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம காசுகளை கரியாக்கலாம் பரவாயில்லைன்னு நம்முடைய ஆணவத்தை அகம்பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாடுபடுறோம்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அந்த மரண உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரலன்னு அர்த்தம் அதுக்கு தான் ரசூலா சொன்னாங்க மரண உணர்வு ஏன் ரசூலாவுடைய உள்ளத்துல எல்லாம் பொங்கி வழிஞ்சிச்சு எதுக்கு சமூகத்தின் மீது அவ்வளவு அக்கறை அவ்வளவு பாசம் அவங்கள விஷம் வச்சு கொல்ல வந்தா கூட சரி உட்டு தள்ளுப்பா அப்படின்னு மன்னிச்சுட்டு போற அளவுக்கு மனப்பக்குவம் எப்படி வந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மரண சிந்தனை அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தின தாக்கம் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் பல தடவைகள் ஒரு நாள் திடீர்னு நைட் நேரத்துல அவ பக்கத்துல படுத்திருந்த ரசூல்லாவை காணோம்னு ஆயிஷா ராஹி தேடுறாங்க ரசூல்லா எங்க திடீர்னு நாளை காணுமே வெளியே போயிட்டாங்களே ரசூல்லா வெளியே போறத பார்த்தவொன்னு இரவு நள்ளிரவு நேரத்துல ஒரு அன்டைம் ரெகுலரான இயல்பா வெளியில போயிட்டு வர நேரம் இல்லை திடீர்னு ஆளை காணும் என்ன அப்படின்ட்டு பின்னாடியே போய் பார்ப்போம் எங்க போறாங்கன்னு தெரியல ஆயிஷா நாயி போனதுக்கான காரணம் வேறு ஆனா எங்க போறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்கன்னு பார்த்தா அவங்க கபிரிஸ்தானுக்கு போனாங்க நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எழுந்து கபிரிஸ்தான்ல போய் நிக்கிறாங்க அந்த மக்களுக்கான துவா செய்யறாங்க துவா செஞ்சுட்டு வர்றாங்க அதான் ஆயிஷா நாயும் பாக்குறாங்க இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கான அந்த உணர்வை தங்களுக்கான அந்த மரண சிந்தனையை இந்த வாழ்வின் மீதான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக நபி அவர்கள் இந்த மரணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கபரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கபிரிஸ்தானை பயன்படுத்தி இருக்கிறார் தெரியுதா இல்லையா அங்கே போய் நிஜமாகவே நிதானமாக நிற்கணும் அது ஏதோ ஒரு டூர் போயிட்டு வர்றது மாதிரி எங்கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கொடு அப்படி வரக்கூடாது ஒரு 10 நிமிடம் அங்கே வந்து நின்று அமைதி அப்படி யோசனை சிந்தனை நாள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய துவாவை செஞ்சு முடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அப்படி கற்பனை ஓட விடணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாளைக்கு நம்முடைய நிலை என்ன நம்மளும் இப்படித்தானே தூக்கிட்டு வருவாங்க நம்மளும் இப்படித்தானே அசைவற்று கிடப்போம் இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் லைட்டா டச் பண்ணிட்டா ஏன்டா தொட்டேன் ஏன்டா இடிச்சேன்னு நம்ம கேட்கறோமே நாளைக்கு நம்மளை என்ன செஞ்சாலும் நம்மளால கேட்க முடியாது நம்ம அப்படியே சரளமா படுத்து கிடப்போம் தூக்கி ஒரு குழந்தையை தூக்குறது மாதிரி அப்படி தூக்கி துணியில கட்டி மண்ணள்ளி போட்டு எல்லாம் மூடிட்டு போவாங்களே இப்படித்தானே என் வாழ்க்கை ஆக போகுது அப்படின்னு நினைப்பதற்காக கபருக்கு வரணும் அப்படி வந்தால் நாம் வரக்கூடிய இது மாதிரி மரண நேரங்களில் வருகிற பொழுதும் கூட இதை வெறுமனே இது மாதிரியான உரைகளாகவும் அப்படி கடந்து செல்லாமல் இந்த நேரங்களை ஏன்னா நம்ம அரிதாக போயிடுச்சு கபிரிஸ்தானுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அரிதாகி விட்டது அதுவெல்லாம் பழக்கத்திலே இல்லை எப்போ வர்றோம்னா அது இது மாதிரி மௌத்து வந்தால் மட்டும்தான் வர்றோம் இதை தாண்டி கபிரிஸ்தானுக்கு வருகின்ற பழக்கங்கிறது எத்தனையோ சின்னத்துகள் நம்மிடமிருந்து விடுபட்டு போய்விட்டது அதில் இதுவும் ஒன்று இதையும் நம்ம வலியுறுத்த வேண்டியது இருக்குது இது இது சிறப்பான ஒரு சின்னத்து
நம்ம இரண்டரை காத்து தொழுகிற சுன்னத்தோடு இணைத்து பார்க்க வேற எந்த சுன்னத்துகளை குறைத்து உயர்த்து மதிப்பிட முடியாது. ஆனாலும் வாழ்வை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற ஒரு சுன்னத்தாக இந்த சுன்னத்தும் இருக்கிற காரணத்தினால அப்புறம் மரணத்தை ஜனாதாக்களை தூக்கிட்டு வருகிற பொழுதும் சரி அது அல்லாத மற்ற தருணங்களிலும் சரி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கபரிஸ்தானுக்கு வந்து மரண சிந்தனை ஏற்படுத்தி நாம் அனைவரும் நல்ல மக்களாக சகோதரத்துவத்தோடு அன்போடு பாசத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கான பாடத்தை இதிலிருந்து நாம் பெற்றுட்டு போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உணர்வை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.